tail. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, three toads all around, wizards and witches all waiting for you. Magic spells cast to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Mice not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away. அங்க பாத்தீங்களா பனிமழை பெய்யுது அழகா இருக்குல்ல வாங்க ஜெனரல் கிட்ட போய் பார்க்கலாம் இத பார்க்க அற்புதமா இல்ல ஆமா அது பார்க்க அழகாவும் அற்புதமாவும் இருக்கலாம் அதே நேரத்துல ஆபத்தானதும் கூட நீங்க யாரி இப்போதைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம் சூப்பர் அப்படின்னா நாம இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் கண்டிப்பா நான் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் புரிஞ்சதா அப்படியே எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மலையும் குளிரும் பசிய பயங்கரமா கலப்பி விட்டுடுச்சு சரி லியோ நான் ஏதாவது டிஃபன் பண்றேன் நீ ஏன் ஏதாவது கதை சொல்ல கூடாது அண்ணா அது வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது இல்ல நல்ல யோசனைதா எந்த கதை வேணும் நல்ல மந்திரங்கள் தந்திரங்கள் இருக்கிற கதையா சொல்லு ஆமா ஆமா அந்த கதை தான் சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா சூனியக்காரங்களோட கதை ரொம்ப பயங்கரமா பயமுறுத்தி நிறைய பிரச்சனைகளோட இருக்குமே ஆனா கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படினா நான் உங்களுக்கு பிர்ச் மரத்துல வாழ்ற சூனியக்காரியோட கதையை பத்தி சொல்றேன் என்னது பிர்ச் மரத்துல வாழ்ற சூனியக்காரியா எனக்கு அதிர்ச்சியா இருக்கு எனக்கு இது அதிர்ச்சியா இல்ல ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை அக்னஸ் நீதான் அம்மா அவங்க ஒரு குட்டி வீட்ல தன் பொண்ணு ஈத்தரோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தொடப்பங்களை செஞ்சு அதை வித்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஈத்தர் ஈத்தர் என்னமா தூங்குற விடுஞ்சிருச்சு பாரு ஆனா அம்மா அங்க பனிமழை பெய்யுது சரிதா ஆனா நமக்கு தொடப்பங்க செய்யற வேலை நிறைய இருக்கே நீ போய் குச்சிங்களை சேகரிச்சிட்டு வந்தாதானே அந்த வேலையை முடிக்க முடியும் சரிம்மா நான் எழுந்துட்டேன் நீங்க சொன்னது எனக்கு புரியுது நான் கிளம்பறேன் அப்புறம் நீ திரும்பி வரும்போது எனக்கு தெரியும்மா நகரத்துக்கு போய் துடுப்பங்களை வித்து காசு எடுத்துட்டு வந்தா நமக்கு சாப்பாடு நீ இருக்கிறது எனக்கு எவ்வளவு உதவியா இருக்கு ஏதர் ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க நீ தனியா குச்சி தேட போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும் சூனியக்காரங்க கிட்ட மாட்டிக்காத எனக்கு புரியுதும்மா நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க நான் பத்திரமா திரும்பி வந்துடுவேன் நான் காலையில சீக்கிரமா வந்தது நல்லதா போச்சு இல்லனா அம்மா என்ன திட்டிருப்பாங்க இன்னைக்கு இது போதும் இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் இதுதான் கடைசி தொடப்போம் இன்னைக்கு மொத்தம் 6 தொடப்பா இருக்கு விக்கிறதுக்கு நீ கிளம்பு சரிமா நான் கிளம்பறேன் ஓ கடைசிரி வந்துட்டியா எனக்கு இன்னும் 6 தொடப்ப வேணும் சரி நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு கொண்டு வரேன் இன்னும் உங்களுக்கு 6 தொடப்ப தேவைப்படுதா சீக்கிரமா நம்ம உங்களுக்கு அது செஞ்சு கொடுக்கணும் அதனால நம்ம காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு செய்யணும் சரி நீ எப்ப காட்டுக்குள்ள போனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லனா நீ அந்த சூனியக்காரி கண்ணல பட்டுடுவ ஜாக்கிரதை ஓ அம்மா போதும் நிறுத்துங்க அப்படி ஒரு சூனியக்காரி அந்த மரத்திலேயே இல்ல அப்படியே அவங்க அந்த மரத்துல இருந்தாலும் அவங்க என்ன பிடிக்க நான் எந்த தப்பு பண்ணலையே நான் அந்த மரத்தை கஷ்டப்படுத்தி உயிரோட இருக்கிற கிளைகளை ஒன்னும் வெட்டலையே அந்த மரத்துல இருந்த உதிர்ந்த கிளைகளை தானே எடுத்துட்டு வரேன் இது இவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல மூட நம்பிக்கையும் கிடையாது நான் சொல்றது உண்மை அதனால நீ எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் அட என்ன இது ஏதர் காலையிலே சீக்கிரமா எழுந்திருச்சு கிளம்பிட்டா நான் காலையில சீக்கிரமா எழுந்தது நல்லதா போச்சு இல்லனா அம்மாவோட புலம்பல கேட்க வேண்டியதா இருந்திருக்கும் இத நீ காட்டுக்குள்ள தனியா போகும்போது ஜாக்கிரதையா இரு இல்லனா அந்த சூனியக்காரி உன்னை பிடிச்சிருவான்னு தினமும் பயமுறுத்தி அனுப்புவாங்க என்ன இது இன்னைக்கு இந்த இடமே ரொம்ப வினோதமா இருக்கே நான் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம கிளம்பலாமா யாரா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுங்க
ஏய் வெக்ஸே நீயா என்ன இந்த பக்கம் இவ்ளோ காலையில வந்திருக்க? எனக்கு ரொம்ப பசியா இருக்குது. நான் இருக்குற இடத்துல சரியான சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. சரி, உனக்கு இங்க பக்கத்துல கோழி வளக்குற வீடு ஏதாவது தெரிஞ்சா சொல்ல. எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்படியா? எனக்கு கோழி வளக்குற ஒரே ஒரு வீடு தான் தெரியும். ஆனா அத நான் உனக்கு காமிக்க மாட்டேன். ஏன்னா அது என்னோட வீடு. அந்த கோழி போடுற முட்டை எனக்கு சாப்பிட வேணுமே. ஆனா என்னால உனக்கு வேற உதவி பண்ண முடியும். இந்த பக்கமா போனேனா ஒரு சின்ன குட்டை இருக்கு. அதுல சில மீன்கள் பனி தாங்க முடியாம இறந்து கிடக்குது. அத போய் சாப்பிடு. ஐஸ்ல வச்ச மீனா? தலை எழுத்து இருந்தாலும் பரவாயில்ல. உன்ன இல்லாதக்கு ஏதாவது கிடைச்சதே. ரொம்ப நன்றி ஃப்ரான். ஆமா, இன்னைக்கு ஏன் இந்த இடம் ரொம்ப வினோதமா இருக்கு? அந்த தொடப்பா செய்யற மரத்துல இருக்கிற சூனியக்காரி உலா வர நேரம் இது. அதனாலதான் இப்படி இருக்கே. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க ரொம்ப மோசமானவங்க. அப்படினா இங்க சூனியக்காரி உலா வரது உண்மையா? எச்சரிக்கைக்கு நன்றி வெக்ஸே. ஐயோ, யாராவது உதவி பண்ணுங்க. நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இனிமே நீ எனக்கு தான் சொந்தம். என்ன விட்டுடுங்க. நீதான் எல்லாரும் சொல்ற சூனியக்காரியா? ஆமா, சரியா சொன்ன. சரியா கண்டுபிடிச்சிட்டியே. சரி, அதை விடு. இனிமே நீ வாழ்நாள் புறாவும் எனக்கு அடிமையா இருக்கணும். அந்த மரத்துல இருந்து உன்னை விடுவிக்கணும்னா நீ எனக்கு ஏதாவது ஒரு சத்தியம் செய்யணும். அது என்னன்னா, உன் வாழ்நாள் முழுக்க நீ எனக்கு வேலை செய்யறேன்னு சொல்லு. உன்னை காப்பாத்துற இல்ல இந்த பணியில உறைஞ்சு சாக வேண்டியதுதான். இல்ல, வேண்டாம், என்ன விடுவிச்சிடு. சரி சரி, நீ சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன். இந்த மரத்துல இருந்து என்ன வெளிய கொண்டு வந்துடு. இதுதான் நல்ல பொண்ணு கழுகு. ஏய் மரமே, அந்த பொண்ணை விட்டுடு. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? நீ எதை என்கிட்ட எதிர்பார்க்கற? சரியான கேள்வி கேட்ட. நீ எனக்கு இந்த மாதிரி நிறைய தொடப்பங்கள் செஞ்சு கொடுக்கணும். என்ன, உனக்கு தொடப்ப வேணுமா? ஆமா, ஒவ்வொரு ராத்திரியும் நான் 100 மைல் பயணம் பண்றேன். அதனால ஒவ்வொரு ராத்திரியும் எனக்கு ஒரு புது தொடப்ப வேணும். இப்ப புரிஞ்சுதா? வாய முடிட்டு என் பின்னாடி வா. ஓ அம்மா, நான் போறேம்மா. என்ன தொடப்ப செய்ற நீ? இதாவது உருப்படியா இருக்கா இல்லையானு பாக்குறேன். என்ன, என்ன இது? இது தொடப்பமா இல்ல குப்பையா? இனிமே நீ காஞ்சி உதிர்ந்த குச்சில தொடப்ப செய்யவே கூடாது. மரத்துல உயிரோட இருக்கிற பச்சை குச்சில தான் செய்யணும். புரியுதா? என்ன பச்சை குச்சியா? அது மரத்தை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுமே. அதனால என்ன, மரத்துக்கு வலிக்கிறத பத்தி நீ கவலைப்படுற. ஆனா உன்னை பத்தி மரம் கவலைப்படாது. நான் சொல்றத மட்டும் செய். என்ன மன்னிச்சிடு மருமே. நான் உன்னை துன்புறுத்தணும்னு நினைக்கல. ஆனா நான் உன்னை வச்சு துடுப்பா செய்யலன்னா அந்த சூனியக்காரி எனக்கு மோசமான தண்டனைய கொடுத்துருவா. என்ன, நான் கேட்ட மாதிரி துடுப்ப தயார் பண்ணிட்டியா? இந்தாங்க, தயாரா இருக்கு. நான் ஒரு வேலைய பாக்க கிளம்புறேன். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க இருந்து தப்பிக்கலான் மட்டும் தப்பு கணக்கு போடாத. அது உன்னால முடியாது. உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. சுத்திய மந்திர சக்தியால அடைச்சி வச்சிருக்கேன். நான் இங்க இருக்க போறது இல்ல. தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். இந்த சூனியக்காரியோட இடத்துல இருந்து தப்பிக்கிறது சுலபம் இல்ல போல. இந்த இடத்தை மந்திர சக்தியால அடைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன். புரியலையா உனக்கு? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இனிமே என்னால உங்களை பார்க்கவே முடியாதா? என் பொண்ணு இத்தர் வீட்டை விட்டு போய் இத்தனை நாள் ஆகியும் அவ திரும்ப வரலனா அவ அந்த சூனியக்காரியோட பிடியில மாட்டிக்கிட்டான் தானே அர்த்தம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இனிமே நான் எப்ப என் பொண்ண பாக்க போறேன் தெரியலையே. நாமள தனியா அனுப்பியிருக்க கூடாது. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? யார் இது? tamil.blogspot.com. காலன் தலைவன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் உன்னை காப்பாத்த தான் இங்க வந்திருக்கேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. உங்க கருணைய என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க இருந்து தப்பிக்கிறது சுலபம் இல்ல. நான் முயற்சி பண்ணிட்டேன். தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. அவ இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வரமாட்டா. வர வழியில தான் நான் அவளை பார்த்தேன். அவ ரொம்ப தூரம் வேட்டையாட போயிருக்கா. கிளம்பியாகணும். இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். எங்க, நான் காலான சொல்லு பாக்கலாம். சீக்கிரம் சொல்லு. என்ன சொல்லணும்? சொல்லணுமா? ஆமா ஆமா, உணர்ச்சியோட சொல்லு, தெளிவா சொல்லு, மறுபடியும் சொல்லு. காலானா மாறணும் சொல்லு. அப்படித்தான்.
இங்கிருந்து தப்பிச்சுட்டா. அங்கே நில்லு குள்ள மடிச்சா. சொல்லுங்க. இந்த பக்கமா ஏதாவது சின்ன பொண்ணு போனத நீ பாத்தியா? ஓ பாத்தேனே, அவ இந்த பக்கம்தான் ஓடினா. நீங்க அவளை பிடிக்கணும்னா சீக்கிரமா போங்க, அப்பதான் அவளை பிடிக்க முடியும். அவளை தான் நான் சொல்லுவேன். ஒழுங்கா என்கிட்ட வந்து சேர்ந்திர குட்டி பொண்ணே. நீ சீக்கிரமா உன் சுய உருவத்துக்கு மாறிடலாம். ஆனா இன்னும் நம்ம ஆபத்துலதான் இருக்கோம். நீ இங்கே பத்திரமா ஒளிஞ்சிரு, நான் போயிட்டு வரேன். என்ன நடந்தாலும் வெளியே வரக்கூடாது. நான் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். மட்டும் என் கையில மாட்டுன. இன்னும் நீங்க அந்த பொண்ண கண்டுபிடிக்கலையா? ஏன் அத பத்தியே கேக்குற? நீ ஏதாவது பண்ண போறியா? உங்களுக்கு உதவி பண்ணலாமே நினைச்சேன். அவ ஒளிஞ்சிருக்க இடம் எனக்கு தெரியும். அதோ அந்த கொக்கக்குள்ளதான் போனா. ஒரு வழியா சாப்பாடு கிடைச்சிருச்சு. என்ன நீயா? ஆமா, நீ சத்த போடாம இருக்கிறது நமக்கு நல்லது. நான் உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். அந்த சூனியக்காரி இங்கதான் இருக்கா, அமைதியா இரு. எங்க எங்க அவளை பார்த்த நீ? அதோ அந்த கொகக்குள்ள போனதை நான் பார்த்தேன். ஓ, அவ அதுக்குள்ளதான் இருக்காளா இல்லையா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த பாறை சீக்கிரமா தள்ளி விடுங்க. இன்னும் நிறைய கல்லுங்களை தள்ளுங்க, சீக்கிரமா தள்ளுங்க. அப்படித்தான் நாம சாதிச்சிட்டோம். சீக்கிரம் சீக்கிரம் அப்படிதான் சீக்கிரம். நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்க அந்த சூனியக்காரிய தோக்கடிச்சிட்டீங்க. அவள நல்லா ஏமாத்தி பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. ஏ என்ன பண்ற? கீதா, நீ நிஜமாவே வந்துட்டியா? ஆமா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். உன்ன நான் மறுபடியும் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். அந்த சூனியக்காரி என்ன கடத்தி வச்சிட்டா. அது மட்டும் இல்ல, அந்த பச்சை மரங்களை வெட்டி அதுங்களை துன்புறுத்தி அந்த குச்சிகளை பறக்க துருப்பங்களை செய்து பயணம் பண்ணிட்டு இருந்தா. இனிமே அந்த மரங்களுக்கு எல்லாம் விடுதலை தான். மரங்களுக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கும் தான் விடுதலை. இனிமே அவ யாரையுமே கடத்த மாட்டா. கதை ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஆமா, நல்லா இருந்தது. இன்னும் பாத்தியா பணியே நிக்கல. அது வரைக்கும் நம்ம சாங்கல இருக்க இருக்கலாம். ஆமா, ஆனா இன்னும் நமக்காக இந்த மாதிரி நிறைய கதை சொல்லுவா. ஐயோ இல்ல வேண்டாம். அதாவது எனக்கு உன்னோட கதை ரொம்ப பிடிக்கும். ஆனா அது என்னன்னா, பனி கொட்டினாலோ இல்லையோ, அதாவது சாப்பிட நேரம் ஆயிடுச்சு, அதான் நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன். அதனால நான் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போறேன்.